புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தலினை திமுக அமைப்பாளர் சிவா திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணையின்படி சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் அந்தந்த தொகுதி திமுக சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் அமைக்கப்பட்டு தினம்தோறும் குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. உருளையம்பேட்டை, விளியனூர், முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு, மணவெளி தொகுதிகளை தொடர்ந்து கதிர்காமம் தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேலு ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. நீர்மோர் பந்தல் துவக்க விழா மே 7, 2024 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் சண்முகாபுரம் மார்க்கெட் அருகில் நடைபெற்றது. சண்முகாபுரம் மார்க்கெட் அருகில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா திறந்து வைத்து தர்பூசணி, இளநீர், நுங்கு, நீர்மோர், கரும்பு சாறு, வெள்ளரிக்காய், கிருணிப்பழம் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் பிரபாகரன், செந்தில்குமார், அமுதாகுமார், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், கதிர்காமம் தொகுதி நிர்வாகிகள் தங்க தமிழ்வாணன், நசீர், முன்னாள் இளைஞரணி கதிரவன், செந்தில்குமரன், இப்ராஹிம், தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் உமேஷ், இந்திரா நகர் தொகுதி எரிக் ஆஸ்பன், சிவக்குமார், இசைமணி, ராஜா, சரவணபவன், சரவணன், பெருமாள் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. அப்படியே 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 அப்படியே